ஹலோ ஃபேமிலி, நான் உங்க வீரா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு எடிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபோட்டோவோ இல்லை நம்ம ஃப்ரெண்டு ஃபோட்டோவோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவை ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பில் நம்மளால் க்ரியேட் பண்ணிட முடியும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி, ஹவு டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம், அப்புறம் அது கூட சேர்ந்த ஒரு பிஎன்ஜி, அப்புறம் அதில் கீழே டைப் பண்ணுறது மாதிரி ஒரு ஃபாண்ட் நான் கொடுத்துருப்பேன், அதுவுமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. மறக்காமல் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி இதில் எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண அந்த ஒரு ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நீங்கள் எந்த வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஃபோட்டோவே எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அதில் ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்க்ரீனை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் விராட்டோட ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதை தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டெக் மார்க் கொடுத்துறாம இதில் ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். கீழே இதை செலக்ட் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒப்பாசிட்டி அப்படின்ற அந்த ஆப்ஷன் சூஸில் இருக்கும், அதை சூஸ் பண்ணி ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்றது இதை பார்த்தா புரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஹெட்டு வந்துட்டு அந்த ஹெட்டு எந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ண போகிறோம். அதை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த எடிட் பாதி முடிஞ்ச மாதிரி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் எந்த இடத்துல அவரோட நெக் இருக்கு இல்லையா, இந்த நெக் வந்து பார்த்துக்கோங்க. இந்த நெக் வந்துட்டு கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஷர்ட்டு கூட வந்துட்டு மேட்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து செட் ஆகாது. இப்போது இதில் பாருங்களேன், நான் வந்துட்டு கரெக்டாக அந்த ஹெட்டு வந்துட்டு அந்த ஷோல்டர் கிட்ட இருக்கிறது மாதிரி, ஓகேவா, இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்க ஒப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்க அப்படின்னா பிஜி ரிமூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோவை மேலே இருக்க டிக் மார்க் கொடுக்காம ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கொஞ்சம் நேரம் லோடாகி உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதாவது நீங்கள் எந்த இமேஜ் சூஸ் பண்ணாலும் அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஒப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது கரெக்டாக இருக்கு இல்லையா, அப்படி இல்லைனா கூட கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்திங்க அப்படின்னா எரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சைஸை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 30 வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 100 இருக்கட்டும். ஹார்ட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 70 செட் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணுங்கள். நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அவரோட ஸ்கின் மேலே டச் ஆகாமல் கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது இந்த நெக் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு விட்டுட்டே வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைஸை வந்துட்டு பெருசாக்கிட்டு ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ் இருக்குது இல்லையா, அதை பெருசாக்கிட்டு இந்த கார்னரில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம செட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், ஹார்ட்னஸ் அகைன் வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ்லாம் இருக்குது இல்லையா இதில் சைஸை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜஸில் டச் பண்ண அந்த ஸ்கின்னுக்கு ஏற்றது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாதி வந்துட்டு முடிச்சாச்சு. மேலே இருக்க டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இதோட சைஸை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டு வந்துட்டு கொஞ்சம் நகர்ந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சைடில் இருக்க ஷர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை செட் பண்ணிக்கணும். செட் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒப்பாசிட்டி ஆப்ஷன் நம்ம கம்மி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஷர்ட்டுக்கு ஏற்றது மாதிரி பாடிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து செட் ஆகிருக்கும். நீங்கள் சைஸ் ரொம்ப பெருசாக வச்சாலும் ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிடும், நீங்கள் ரொம்ப சின்னதாக வச்சாலும் ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிடும். அதாவது மீடியமாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஃபோட்டோவோட பேக்ரவுண்டுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றது மாதிரி கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. இதை பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், டிக் மார்க் கொடுத்து ஜஸ்ட் பேக் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லை ரொட்டேட் பண்ணணும், ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போயே வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக் மார்க் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், இந்த எடிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு எஃபெக்ட் வந்துட்டு கொடுக்க போகிறோம். கீழே எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஒரு ஒரு எஃபெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா பழைய நிலைமைக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். அதாவது நம்ம ஃபேஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதில் இருக்க கலர் எஃபெக்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஈவனாக வந்து சேஞ்ச் ஆகிடும். இதை நீங்கள் பெருசாக வந்துட்டு எடிட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நெக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்து இது மேலே செட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் இந்த கலர் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோட்டோ வந்து ரியலாக்கி கொடுத்துரும். இப்போ இந்த எஃபெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் BRL2 அப்படின்ற அந்த எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள், நல்லா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். மேலே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக செட் ஆகுது அப்படின்றத பார்த்து அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் பேக் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். இதில் நம்ம தமிழ் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ வெப்சைட்டில் போயிட்டு ஃபாண்ட்டு PNG இந்த ஃப்ரேம் இது மூணுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளஸ் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இந்த மாதிரி தமிழில் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா அதை டிக் மார்க் கொடுத்துட்டு அதில் சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். கார்னரில் பார்த்தீங்கன்னா சிஎல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆட் ஃபாண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹார்ட் ஃபாண்ட் கிளிக் பண்ணும்போது ஆட் ஃபாண்ட் மேலே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்ட் ஃபாண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அதில் லியோ ஃபாண்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் சூஸ் பண்ணால் போதும். அதை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி அப்படின்னாலே அந்த ஃபாண்ட்டு இது மேலே வந்துட்டு ஆட் ஆகிடும். ஓகேவா? இது ஆட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க அந்த ஃப்ரேம்க்கு ஏற்றது மாதிரி இதை ரைட்டாக ரொட்டேட் பண்ணி இந்த கீழே இந்த இடத்துல வந்து செட் பண்ணணும். இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு PNG இதுக்காகவே கொடுத்துருப்பேன். அந்த PNG நீங்கள் இது மேலே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி வந்து ஷோ ஆகும். அதை தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதில் கலர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க கலர் பேலட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நான் கொடுக்குறது மாதிரி ஒரு கலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டார்க் ரெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போ சூஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரியலாகவே அந்த வீடியோஸில் பார்த்தோம் அப்படின்னா ரியலாகவே மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையே நம்ம இதில் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் டிக் மார்க் கொடுத்துட்டு வெளில வந்துக்கோங்க. வெளில வந்துட்டு ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணி நான் ஒரு PNG ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அதோடய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த நேம் மேலே பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் அந்த நேம்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் ஆகிறது மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது ரியலாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் போயிட்டு உங்களுக்கு வேண்டாத இடம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்துட்டு எரேஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னாலே தெரியுது இல்லையா, நம்ம அந்த டெக்ஸ்ட் இங்கே இருக்க தாஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோக்லி அப்படின்ற இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன ஆரம் மார்க் மாதிரி அது மேலே போயிட்டு டச் ஆயிருக்கு. இந்த விராட் அப்படின்றது வந்துட்டு ஹைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம டிக் மார்க் கொடுத்துட்டு வெளில வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம். மேலே இருக்க டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதில் எஃபெக்ட் கொடுக்கும்போது இதுக்கப்புறமா நீங்கள் அந்த எஃபெக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி உங்களுக்கு என்ன எஃபெக்ட் அந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் BRL2 அப்படின்றது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த எடிட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி சேவ் அஸ் JPEG அப்படின்றத கொடுத்து சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இந்த ஒரு எடிட் பார்த்திங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ யார் ஃபோட்டோ வேணால் வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக வந்து இதை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன ட்ரெண்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டியூட்டோரியல் நம்ம சேனலில் மேக் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உள்ள ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.